Hi guys, welcome to Error Free Solutions. In the video, WBox DVR basic setup. How do you do it? Internet configuration, recording configuration, date and time, and mobile view. That's why we will see in the video in detail. So, let's go to the video. WBox brand DVR. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி மொபைலில் வியூ பண்ணுறது, ரெக்கார்டிங் செட்டப்பு அதெல்லாம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். டிவிஆர் ஆன் பண்ணியாச்சு, பூட்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ பவர்லாம் கொடுத்து இன்டர்நெட் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் மொபைலில் பார்க்கணுன்னா கம்பல்சரி இன்டர்நெட் கேபிள் கொடுத்துருக்கணும். RJ45 மோடம்லேருந்து ஒரு கேபிள் எடுத்துகிட்டு வந்து டிவிஆருக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தால் தான் உங்களால் மொபைலில் ஆக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் சிஸ்டமில் ஆக்சஸ் பண்ணாலும் இன்டர்நெட் தேவை, டிவிஆருக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ மொபைலில் மட்டும் எப்படி வியூ பண்ணுறது அதை மட்டும் சொல்கிறேன். சிஸ்டமில் வியூ பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பூட்டிங் ஆகிட்டுருக்கு டிவிஆர். பூட்டிங் ஆகிடுச்சு. ஸோ ஹார்ட் டிஸ்க்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பேஜ் இப்படி தான் வரும். ஸ்டார்டிங்கில் டிவைஸ் செட்டிங், டேட் அண்ட் டைம் செட்டிங் வரும். ஸோ இதில் உங்களுக்கு 12 hours வேணுமா, 24 hours வேணுமா, டேட் அண்ட் டைம் மாற்றிக்கலாம், அப்புறம் இயர் மந்த்து டேட்டு. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இனிஷியல் செட்டப்பு. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டிவிஆர் பண்ணியிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி எல்லா டிவிஆர்லேயும் வரும் இனிஷியல் செட்டப்பில். ஸோ நான் இப்போ டேட் அண்ட் டைம்லாம் கொடுத்துட்டு செட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கிறதுலாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டே லைட், சேவிங் டைம், ரிசீவ் டேட் அண்ட் டைம் அதெல்லாம் தேவையில்லை எதுவும். ஜஸ்ட்டு டேட் அண்ட் டைமில் இருக்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் இது வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணால் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், உங்கள் மோடம் சீரியஸ்லேயே ஐபி அட்ரஸ் எடுத்துக்கும். அடுத்தது ஐபி கேமரா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன். ஐபி கேமரா என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் வராது ஐபி கேமரா. இது வந்து ரெக்கார்டிங் செட்டப். ரெக்கார்டிங் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு மெனு போவோம். மெனுவில் பார்த்தீங்கன்னா ஐக்கான் இப்படி தான் இருக்கும். ப்ளேபேக்கில் வந்து ப்ளேபேக் பார்த்துக்கலாம், எக்ஸ்போர்ட்டில் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம், ஹெச்டிடியில் ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜ் ஸ்டேட்டஸ் காமிக்கும், ரெக்கார்டில் ரெக்கார்ட் செட்டப்பு, கேமராவில் உங்களுக்கு ஓஎஸ்டி, டேட் அண்ட் டைமு, நேம், கேமரா நேம் மாற்றுறது, இந்த ஆப்ஷன், மோஷன் டிடெக்ஷனு, சேனல் நேமு, பிடிஜெட் செட்டப் இதெல்லாம் வரும். கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு நெட்ஒர்க்கு, டிஸ்பிளே செட்டிங்ஸு, எக்ஸப்ஷனு, யூஸரு, யூசரில் வந்து பாஸ்வேர்டு கூட மாற்றிக்கலாம். ஸோ நெட்ஒர்க்கில் வந்து ஐபி அட்ரஸ் டிஹெச்சிபி எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிடுங்க, ஐபி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோம். இந்த பிடிபி ஆப்ஷனில் தான் இந்த மூணாவதாக இருக்கிற க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மொபைலில் வியூ பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கீழே இருக்க சீரியல் நம்பர் கூட நீங்கள் நோட் பண்ணிவிட்டு மேனுவலாக என்ட்ரி பண்ணலாம். ஸோ அதை ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி மொபைல் ஆட் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்பிளே இருக்குது, எக்ஸப்ஷன் இருக்குது. எக்ஸப்ஷனில் வந்து உங்களுக்கு பீப் சவுண்ட் வர்றதை டிசேபிள் பண்ணுறது, எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸில் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி டிஃபால்ட் செட்டிங் மாத்திரம் ஆப்ஷன் இதில் வரும். அடுத்து ஷட்டவுனில் லாக் அவுட், ரீபூட் அதெல்லாம் காமன். ரீபூட் பண்ணால் அதிலே போய்ட்டு ரீபூட் பண்ணலாம், ஷட்டவுன் பண்ணலாம். ஸோ இப்போ மொபைல் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை ஐஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ப்ளே ஸ்டோர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு WBox-னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கனாவே அப்ளிகேஷன் வரும். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். என் கையில் இருக்கிறது வந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல். ஸோ ப்ளே ஸ்டோர் போகிறேன். அதில் WBox அப்படின்னு சும்மா டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சர்ச் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா WBox VMS Pro 1 இருக்கு இல்லையா, அதுதான் அப்ளிகேஷனு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ
முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்கள் டிவிஆரில் எந்த ஆப்ஷனில் போய்ட்டு பார்க்கணுன்னா டிவிஆரில் கான்ஃபிகரேஷன் மெயின் மெனு கான்ஃபிகரேஷன் நெட்ஒர்க்கு அதில் பி2பி இந்த ஆப்ஷனில் தான் அந்த மூணாவதாக இருக்கிற கியூஆர் கோடு 9789 ஆரம்பிக்க இல்லையா அது வந்து சீரியல் நம்பரு நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ண உடனே ஃபைல்ஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு அளவு கேட்குது அளவு கொடுத்தாச்சு. ஸோ மறுபடியும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த மூணு டாட்டு கிளிக் பண்ணுவது கீழே எஸ்என் லாகின் இருக்கு இல்லையா சீரியல் நம்பர் லாகின். இந்த சீரியல் நம்பர் லாகினில் மேனுவலாக நான் டைப் பண்ணுறேன் என்னோடய சீரியல் நம்பர். அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுனால பண்ணலாம். அந்த ஸ்கேனிங் சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் யூசர் நேம் போடுறேன், அதாவது டிவிஆரோட யூசர் நேம். அப்புறம் பாஸ்வேர்ட், டிவிஆருக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு போடுங்க. நான் என்ன என் டிவிஆருக்கு என்ன டிவிஆருக்கு பாஸ்வேர்டு வச்சுருக்கேனோ அதை போடுறேன். இது வந்து உங்கள் ஓன் பாஸ்வேர்டு கிடையாது, டிவிஆரோட பாஸ்வேர்டு. ஸோ அவ்வளோதான், ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு ரியல் டைமில் போனீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு, சேனல் 1, 2, 3 காமிக்குது. ஸோ ப்ரிவியூவில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு இன்னும் கேமரா கனெக்ட் பண்ணல, அதனால இப்படி காமிக்குது. எனிவே இப்போ ஒரு கேமரா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறது. இதிலே ப்ளேபேக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கேமரா கனெக்ட் பண்ணிட்டேன், மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேலையும் காமிக்கும் சேம் கேமரா மொபைல்லையும் வியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.